அப்போ இளையவர்களுக்கு பஞ்சம் வந்துடுதோ? நீங்க பருத்தியில் விளைந்த நூல் மானம் காக்கும், ஆடை தந்து படிக்கின்ற நூல் உலக மனிதம் காக்கும். அதுவும் நூல் தான், இதுவும் நூல் தான், ரெண்டு தான் உலகத்தை காக்கும். எனக்கு அதெல்லாம் வியப்பில்லை. இன்னும் இந்த ஊரில் இந்த நாட்டில் மகாத்மா காந்தி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கானே வெள்ளை கோயிலங்கிறதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். குத்தீட்டி உறபுறத்தில் குத்த வேண்டும், கோடரியால் மறுபுறத்தை பிழைக்க வேண்டும், ரத்தம் வர தடியடையால் ரணமுன்னாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலிய திட்டு அத்தனையும் நான் பொறுப்பேன். அவர் காந்தி, அவர் பேரில் ஒரு நற்பணி பண்ணுறோம். அவர் எத்தனையோ இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்த வைத்தவர், அவரும் சிந்தியவர். அவர் பேரில் ஒரு நற்பணி மன்றம் வச்சு இந்தியா தமிழ்நாடு அரசு மாவட்டத்தில் நிர்வாகம் என்று பலர் இவர்கள் கொடுத்த இரத்த கொடைக்கே இவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் படித்தவனுகளே பெரிய டாக்டராக இருக்கவனே ரத்தம் கொடுக்க போய் இப்படி தானே என் பொண்டாட்டி கொடுக்கக்கூடாதுனாங்க. இன்னொருத்தவன் சொன்னால் அப்படிலாம் கிடையாது, என் பொண்டாட்டி அவளே ரத்தத்தை எடுத்துடுறா, அதனால் நான் கொடுக்க முடியாதுங்க. இது ஒரு அது பூரா இளைஞர்கள் 500 பேர் உறுப்பினர்கள், 500 பேரும் பணம் தராங்க, 500 பேர் நடத்துகிறாங்க. தம்பி கூட சொன்னாங்க இந்த நன்கொடையெல்லாம் வெள்ளை கோயிலில் கொடுக்குறாங்க போல் தெரியுது. நான் அப்படி தான் சொல்ல முடியும், வெள்ளை கோயிலுக்காரங்க கொடுக்குறாங்க. லேசில் நன்கொடையெல்லாம் கொடுத்துட மாட்டான் நம்மள், ரஜினி வந்தால் கொடுப்பான், விஜய் வந்தால் கொடுப்பான், தமன்னா வந்தால் ரொம்ப கொடுப்பான். ஏன்னா இவங்களாம் தாய்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள். எங்கே போயிட்டோம் நம்ம வீணா, எவ்வளோ வீணாக போயிட்டோம் நம்ம. இப்போ நான் இந்த மேடையில் இருக்கேன்னா நான் அநேகமாக எங்கள் தந்தையார், நான் தந்தையார் காலத்திலேயே நிறைய பெரிய நூலகம், வாரியார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெரியவங்களும் அங்கே வருவாங்க எங்கள் அரண்மனைக்கு. வாரியார் சுவாமிகள், ஆச்சா ஞான சம்பந்த, எங்கள் செல்வராஜா வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு, அவர் அவங்க துணைவியாரம் கேட்டிங்களா, அங்கே எல்லாம் இருக்கும். நான் வாங்குகிற புத்தகங்கள் அநேகமாக ஒரு என்ன பூபதி ஆதவன் காட்டல் அதிபர் அவர் தான் கார் விட்டு வந்தார். இங்கே ஒரு பையன் உங்கள் டிரைவர் யாரும் கேட்கான். இன்றைக்கி மத்தியானம் வருகிற வழியில் மதுரையில் ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்றேன். நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பெரியவர் கரூர்காரர் வந்து கும்பிட்டாரு, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அவர் கூட வந்து ஒருத்தர் கேட்காரு, இந்த அதிர்ஷ்ட மோதிரம்லாம் எப்போயா போட்டீங்க? நான் போட்டிருக்கிறது வள்ளுவரையும் பாரதியையும். அந்த ஆள் அதிர்ஷ்ட மோதிரம். நான் சொன்னேன், தமிழுக்கு இவன் ரெண்டு பேர் தான் அதிர்ஷ்டம், வள்ளுவனும் பாரதியும் தான் தமிழுக்கு அதிர்ஷ்டம். நீ எவனா ஜோசியனை பாருங்க என்கிட்ட வந்து கேட்க. இன்னும் ஜோசியம் பார்க்கானுங்களே, திருப்பதி வெங்கடாஜலபதியிட்ட போய் சத்துரு சம்ஹார யாகம்னு அந்த மாநிலத்தை முதல்வர் நினைச்சுவான். நான் என்ன கேட்கேன், வெங்கடாஜலபதி கூலி படையாடா, எதிரி அழிக்கிறதுக்கு அவர்கிட்டயா முட்டா? நான் சொன்னேன், கடவுள் இங்கே இருக்கான், விவேகானந்தர் வித்தியாலயம் நடத்துகிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. விவேகானந்தர் சொன்னா, ஐ டு நாட் பிலீவ் என் ரிலீஜன் விச் கனாட் வைப் த விடோஸ் டியர்ஸ் அண்ட் பிரிங் அ பீஸ் ஆஃப் பிரெட் டு த. விவேகானந்தர் சொன்னா, நான் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டு குடிக்காத, ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடிக்காத எந்த மதமும் மதம் இல்லைன்னா விவேகானந்தர். இவனுங்க அவனுக்கும் காவிய பொறுத்து எங்கள் சாமியார், நம்ம சாமியார்லாம் வேற, அவன் வேற சாமியார், நீங்கள் விவேகானந்தர் வேற சாமியார். அவன் ராமேஸ்வரம் சட்ட வளர்ந்தவன். விவேகானந்தர் சொல்கிறார், யாருமே அல்லாத அனாதையாக கிடக்கின்ற ஒரு சொறி பிடித்த நாய்க்கு சோறு போடுவது என் மதம்னா. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வேண்டாம்னு நினைக்கிறேன் மேடைக்கு. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் வந்து என்னை வச்சுக்கிட்டு பேசி தொலைறானுங்க, தாங்க முடியல. திருக்குறளே படிக்காமல் பட்டிமன்றத்துக்கு வராயா? என்ன சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கான். நான் சொன்னேன், அது திருவள்ளுவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லிடானா அவனுக்கு தெரியல. கிடைச்சலாம பேராசிரியர், தமிழ்துறை தலைவர் வேறு. சென்னையில் ஒரு பெரிய கல்லூரியில் 36 தமிழ் பேராசிரியர்களுக்கு தலைவர் ஒருத்தர். நான் ஒரு ஔவையார் பாடல் சொல்கிறேன், இது எதில் இருக்குங்கிற. நான் சொன்னேன், தமிழில் தான் இருக்கேன், ஆனால் அந்த தமிழ் உனக்கு தெரியாதுன்னு. உன்னை என் மேலே கோபம், நான் கோவப்படலை, நான் நடுவர்னு வந்திருக்கேன்னா படிச்சுட்டு வாங்குறேன். ராமாயணம்னா ராமாயணம் பேசு, படிச்சுடு. குறள்னா குறள் சொல்லு, குறள் சொல்லி குறள் என்ன சொல்லி தந்து ஒன்னே ஒன்று தான் சொல்லார் வள்ளுவர், அன்பின் வழியது உயிர்நிலை. வள்ளுவர் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லார் வள்ளுவர். நான் ஒரு தடவை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து வள்ளுவரை பார்க்க போகிறேன். உடனே ஒரு பையன், வள்ளுவரை பார்க்க முடியுமாங்க? நீ வீட்டிலேருந்தே தமன்னாவை பார்க்க, காஜல் அகர்வாலை பார்க்க, என் வயசுக்கு வள்ளுவனை தான் நான் பார்க்க முடியும், எவ்வளையும் பார். வள்ளுவர் எழுதிட்டுருக்கேன். நான் போய் கேங்க, சாமி என்ன எழுதிட்டுருக்கீங்க? இந்த ஊரில் இறந்து போன பட்டியெல்லாம் எழுதுறேன்னாரு.
சாமி அதான் நகராட்சி எழுதுவாங்க, இல்லைப்பா விட்டுட்டாங்க, அதான் நான் எழுதுறேங்கிறேன். நான் அந்த பட்டியலை வாங்கி பார்க்க ஊரில் உயிரோடு இருக்க 10 பெரிய மனுஷன் வேற வள்ளுவர் செத்து போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காரு. எனக்கு சங்கடமாயிடுச்சு, சாமி என்ன இந்த கூத்து பண்ணுது, இவெல்லாம் உயிரோடு இருக்கான ஊரில் செத்து போனது தெரியாமல் உயிரோடு இருக்கான்டா இவன் போகிறாங்கிறாரு. யாரை சொல்லாத தெரியுமா, ஒத்த தெளிவான் உயிர் வாழ்வான், மற்ற யார் செத்தாறு ஒழிக்கப்படும். எவனெல்லாம் கையில் செல்வம் இருக்குது, வரவு இருக்குது, நல்ல இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு உதவாமல் இருக்கானோ அவன்லாம் உயிரோடு இருந்து செத்து போனவங்க வள்ளுவர். தம்பி நல்ல பிள்ளை நீங்கள், முந்தா நாள் கூட உங்கள் பாண்டவர் பூமியை பார்த்தேன், எனக்கு சேரனையும் பிடிக்கும் இவரையும் பிடிக்கணும், எங்களேன் நல்லா நடிச்சிருப்பார். நான் என்ன சொல்லுங்க, நன்கொடைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். சில பேர் 1000 ரூபா ரசீது எழுதிடுவான், அப்புறம் 6 வருஷம் அவனை பார்க்க முடியாது. சில பேர் ரொம்ப விவரமாக இருப்பான், நீங்கள்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு பிச்சைக்கார பேட்ட கேட்கலாமா, அப்புறம் அந்த பிச்சைக்காரன் எப்படி பிச்சை எடுக்குது, இப்படியே ஏமாத்திரம் தான் அங்கே ரொம்ப இருக்கான். ஒரு நல்ல காரியம்னா அள்ளி கொடுக்கல, அதை தான் வள்ளுவர் சொல்ல, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். அது மட்டும் இல்லை, அன்பு இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு உயிர் இல்லைங்க. அறிவுன்னா என்னது, ரொம்ப படிக்கிறது இல்லை, இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை எது தீர்க்கிறதோ அது அறிவுங்க. வள்ளுவர்கிட்ட கொண்டு உலகத்தில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களையும் டாக்டர் பட்டம் வாங்கின ஒருத்தனை கொண்டு நிறுத்தி, வள்ளுவர்கிட்ட இவர் ரொம்ப படித்தவர்னு படிச்சிருக்கானா, யாருக்காவது உதவி பண்ணியிருக்கானான்னு கேட்டார். இல்லைன்னு அப்போ அந்த போய் முட்டாளுங்க இந்த பட்டம். ஆனால் இந்த எம்ஏக்குமேலாம் இப்போ வாங்குறானுங்களே, பயிலையொட்டியாக இன்னும் மாப்பிள படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்காங்க, படிச்சிருக்கேன்னு ஒரு வேலையும் சொல்ல மாட்டேங்கான. யூனிவர்சிட்டிஸ் ஆர் செல்லிங் த டிகிரி, ஸோ தேர் பர்ச்சேசிங். இன்னொரு அநியாயம் பாருங்க, இந்த பல்கலைக்கழகத்தில் முதுகலை இந்த முனைவர் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு முனைவர் பட்டம் கொடுத்து அந்த புத்தகம் கிட்ட வந்து கண்ணதாசனை பற்றி ஒரு அம்மா எழுதியிருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பானபத்திரர் யார் முன்னால் உட்காந்து உரி உரி பாடுகிறாரு, சிவபெருமான் முன்னால். அந்த அம்மா எழுதுது, பானபத்திரர் முருகப்பெருமானின் முன்கால் உரி உருகி பாடுகிறார், அந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி பிஎஸ்சி கொடுத்துருக்கு, விளங்கும் அந்த நாடு. ஒரு நெல்லைக்கண்ணை வந்தால் திட்டாரு, கோவப்படுறாருன்னா சினிமா யாரு, திருவிளையாடலை பார்த்துருக்கோம் நம்ம. திருவிளையாடலை அப்போவே நான் ஏப்பினேன், எனக்கு 16 வயசு ஏபி நாராஜன் கண்டித்து கடிதம் எழுந்தேன். தர்மின்னு ஒருத்தன் வர்றான்ல, அவன் ஒன்றும் லூஸ் இல்லை, அவன் லூசனமாக காமிச்சானுங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸும் ஒரு பெரிய கிறிஸ்துவ படம் வந்து அங்கேருந்து ஹாலிவுட்டில் எடுத்தான், செசில் பி டெமிலி. அதில் 1.5 மணி நேரம் மோசஸ் பேசுகிற மாதிரி சீன் எடுத்துட்டான். அந்த அதுக்கு மட்டும் அவன் ஒரு 5 கோடி ரூபா செலவிச்சுக்கா அந்த சீனே கட் பண்ணிட்டான் தூர. செசில் பி டெமிலிட்ட கேட்டாங்க, ஏன் கட் பண்ணேன்னு, மோசஸுக்கு உருவம் கொடுக்கணும் யார், அவன் கடவுள் தூதான். தர்மிங்கிறவன் வேறு யாரும் இல்லை. இப்போ நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஐயர் இல்லை, நீங்கள் ஐயர்னு நினச்சிடாங்க, அவங்க வேறு. தமிழர்களில் மூத்தவர்கள் ஆதி சைவர்கள்னு அவர்களுக்கு பேர். சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியான்னு வைங்க. பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்தில் நியமம் வச்சுருக்காங்க பெரியவங்க, சாமியை தொட்டு பூஜை பண்ணணும்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். தர்மிக்கு சொக்கநாதரை தொட்டு பூஜை பண்ணணும் ஆசை, ஆனால் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணும். கல்யாணம் பண்ணால் அந்த காலத்தில் பெண்ணுக்கு ஆம்பளை டவுரி கொடுக்கணும், அதை புறம் தான் இப்போ திரும்ப வசூல் பண்ணுதானுங்க, அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், அப்போ கொடுத்தப்புறம் இப்போ வாங்கிடறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவன் 1000 ரூபா கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு. அவனுக்கு ஒரே ஆள் தான் தெரியும், சுக்கவனாக தான் தெரியும், அவர்கிட்ட போய் ஆள்றான். இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குறான், கொடுத்தா 1000 பவுன் கிடைச்சியான கல்யாணம், உனக்கு ஏன்டா கல்யாணம், கல்யாணம் தான் நான் தொட்டு பூஜை பண்ண முடியும். அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது, ஒரு திருமணமானவன் கோயிலில் சாமியை தொட்டு பூஜை பண்ணுறவனா தான் வருகிற பெண்கள் மீது அவனுக்கு நாட்டம் போகாது. புரிதா, சைவத்துறவிகள் மேலே குற்றச்சாட்டு வரும், ஏன்னா சைவத்துறவிகள் திருமணம் ஆகாதவர்கள். வைஷ்ணவத்தில் நல்ல திருமணத்தாயி 60 வயசு வரை அனுபவிச்சவர் தான் ஜீரவர் வர அவர் மேலே குற்றம் வராது. கேத்தலிக் ஃபாதர்ஸ் மேலே குற்றம் வரும், ப்ராட்டஸ்டன் ஃபாதர்ஸ் மேலே குற்றம். ஏன்னா அவங்க ப்ராட்டஸ்டன் ஃபாதர் கல்யாணம் பண்ணி மனைவியோடு இருப்பாங்க, கேத்தலிக் ஃபாதர்ஸ் தான் கல்யாணம். இதையும் வள்ளுவன் சொல்லலாம், என்ன சொல்லலாம், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாத்தீங்க, வாழ்க்கையில் சிறந்த இல்லற வாழ்க்கை தாண்டா வாழ்க்கைங்க. அவ்வையார் அது சுருக்கம், அவள் கிளவி அதுக்குன்னே பிறந்தவா, இல்லறம் அல்லது நல்லறம் என்றுமாவா, இல்லறம் அல்லது நல்லறம் என்றுனா எல்லா சாமியாரும் ஜெயிலுக்கு போயிடுவான்னு அவ்வையாருக்கு தெரிஞ்சிருக்க அப்பவே எல்லா நாயும். ஆனால் உங்கள் மாவட்டம் கொங்கு மாவட்டம் தான் எனக்கு ரொம்ப பயம், சாமியாரை வளர்க்கறது பூராமே உங்கள் மாவட்டம் நாயா, எத்தனை சாமியாரை வளர்த்து விடுதீங்க நீங்கள், நாங்களாம் கிடந்து சீரழிய வேண்டியிருக்கேன், நீங்கள் பாட்டு வளர்த்து விட்டுட்டு அவன் ஊர் ஊருக்கு ஒரு மன்றம் வச்சுருக்கான். அதுக்கு ஐயா கன்னடத்து வெறியரில் காவிரியில் தண்ணீர் விடவில்லை என்று சொல்லுகிறவர்களை முட்டாளுங்க, என்ன மன்னிச்சுக்கணும், விவசாயம் வச்சுருந்தேன். என்ன சொல்லனா, இயற்கை வளங்களை அழிக்காமல் இருந்தால் மழை ஒழுங்காக பெய், இப்போ கர்நாடகாவில் கடுமையாக மழை பெய்து இப்போ நேற்றுலாம் ஃபுல்லாக திறந்துட்டோம், மேட்டூர் டேம் ஃபுல்லாக போகுது. இப்போ கன்னட வெறியல்னு யாரை சொல்வே,
ஐயா, இயற்கையை நம்ம அழிக்காமல் இருந்தால் மழை தானாக பையும் வந்துடும். கன்னடனுக்கும் இல்லை, தமிழனும் இல்லை, எல்லாரும் தண்ணியை தான் குடித்து வாழணும், வேறு வழி இல்லை. விசும்பின் துளி வீழலெல்லாம் பசும்புல் வள்ளுவர் சொல்லார். இல்லை, மானத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரலன்னா புஷ் புல்லு கிடையாடாங்கார். மரத்து புறம் அழிச்சிட்டோமே, ஆற்றுல புறம் மண் அழிட்டோமே. ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒரு கட்சியில் இருக்கான், தம்பி ஒரு கட்சியில் இருக்கான், இந்த கட்சியில் அவன் எம்எல்ஏ ஆறான், அந்த கட்சி வந்தால் அவன் எம்எல்ஏ ஆறான், ஆனால் மணல் அவன் தான் அழுதான். இதுதான், நான்லாம் காமராஜ் நானாட்ட வளர்ந்துவேன். மதுரைக்கு வந்தால் எனக்கு கூட்டுருவான், திருநெல்வேலி அப்புறம் மோரிஸ் மைனர் காரிச்சுன்னா எங்கள் அப்பா எனக்குன்னு கொடுத்தாங்க. அதில் மதுரைக்கு போயிடுவேன், கூட வர்றேன். விருதுநருக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாரு, சிவகாமி அம்மா பார்க்க போகிறாரு. சிவகாமி இங்கே விருங்க, சிவகாமி அம்மா பார்க்க போயிட்டு அங்கே ஒரு தண்ணி குழாய் வச்சுருக்கானோ அதை பார்த்தார். சிவகாமி மட்டும் இது என்னது